நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொல்லிமலையை ஆய்வு பண்ண வந்தோம். இந்த கொல்லிமலையில் ஏற்கனவே கடந்த மணிக்குறிக்கை அப்பயே நாங்கள் வந்து இந்த சுற்றுலாத்துறைக்கு புதிய அறிவிப்புகளை கொண்டாந்தோம். அதில் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி வரலாற்றில் முதல் முறையாக டூரிசம் டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு புதிய ஸ்டேட் லெவல் ஸ்கீமை கொண்டாந்துருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல அழகான சுற்றுலா இடங்கள்லாம் தேர்வு செஞ்சு அந்த இடங்களில் வந்து சுற்றுலா பயணியின் பார்வையிலேருந்து அந்த இடத்த எப்படி நம்ம முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் அங்கே தேவையான விஷயம் சுற்றுலா பயணிக்கு தேவையான விஷயங்கள் சில அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸையும் அங்கே அறிமுகப்படுத்தி, அது இல்லாமல் எக்கோ கேம்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியை அந்த சுற்றுலா தலங்களை கொண்டாடுறதுக்காக நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டுருக்குறோம். அதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்களுக்கு நாங்கள் அரசாணை வாங்கிட்டோம். அதில் வந்து இந்த கொல்லிமலையில் இருக்கிற ஒரு இடத்துக்கு கிட்டத்தட்ட 13 ஏக்கர் இடத்துல வந்து 2.5 கோடி மதிப்பீட்டில் அரசாணை வாங்கியிருக்கிறோம். ஜியோ வாங்கியாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து பார்வையிட்டு ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அங்கே வந்து எக்கோ கேம்பிங் சைட்ஸ் எக்கோ கேம்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே நிறுவ போகிறோம். அது இல்லாமல் அட்வென்ச்சர் ஸ்பாட்ஸ் அங்கே இருக்க சுற்றுலா பயணிகள் வந்து தங்கி கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுற புது புது சாகச சுற்றுலா சார்ந்த விஷயங்களை நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அதை ஆய்வு பண்ண வந்தோம். அதை ஒட்டி இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ், ஏற்கனவே இங்கே போட்டிங் வந்து ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடம் வந்து இங்கே கடந்த ஒரு 3-4 வருஷமாக வந்து 2-3 வருஷமாக வந்து பராமரிப்பு இல்லாமல் இங்கே ஏற்கனவே இருந்த படகு இந்த படகு இல்லமும் இங்கே இருக்கிற படகுகளும் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்ததை நம்ம இதுக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கோடிட்டு காமிச்சதுனால இங்கேயும் ஆய்வு பண்ண வந்திருக்கிறோம். இது ஏற்கனவே இந்த இடத்துல சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இங்கே வருகை புரிந்ததை ஒட்டி இதை எடுத்து எப்படி நம்ம ஏற்பாடு செய்யலாம், இந்த மறுபடியும் இழந்த இறகு எப்படி மறுபடியும் மீட்டெடுக்கலாம், மறுபடியும் புதிய படகுகளை எப்படி கொண்டு வரலாம், இங்கே இருக்கிற புதிய ஜெட்டி எப்படி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம், இதெல்லாம் வந்து ஆலோசனை பண்ணிகிட்ருக்கிறோம். இது மாதிரி புதிய புதிய விஷயங்களில் சுற்றுலாத்துறையில் நம்ம வந்து ஒரு காலத்தில் கொண்டு வர இருக்கிறோம்.